ஹாய், குட் மார்னிங் ஆல், வெல்கம் பேக் டு யுவர்ஸ் நிவி சேனல். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு டே வ்ளாக் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவில் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு பின்ன பின்ன வர 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 சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யார் யார் போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்க. அம்மா ஹாய் சொல்லுங்க. அக்கா அண்டு மாமா எல்லாரும் போகிறோம். ஸோ அண்ணாவும் இன்னைக்கு வராங்க, ப்ளஸ் அண்ணி ப்ளஸ் பாப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போறோம். போற வழியில என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேன். இங்க பாருங்க, ஆதியா பாப்பா வந்துட்டாங்க. கிடி பியூ 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 அந்த போகண்டி. ஹாய் ஆதியா, நல்லா க்ளோஸ் பண்ணுமானோ? ஹாய் ஹாய் அந்த பாப்பா பாத்து. ஏன் இதை நான் வந்து சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறேன்னா, இதை இடிக்க நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வந்து ட்ரை பண்ணாங்க. கடந்த மூணு வருஷமாக இந்த கோவிலை இடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இடிக்க முடியல. இந்த ரோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது ஹைவே வந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்த எல்லா அதிகாரியும் விருப்பப்பட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் விருப்பப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இந்த புத்துக்கோவிலை மட்டும் இடிக்கவே முடியல. அது இடிக்க வந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு சம்திங் ஆகி அவங்க வந்து இதை வந்து இடிக்க முடியாமே போயிடுச்சு. ஆனால் வந்து இந்த கோவிலை வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்தில் வந்து இது வந்து சுயம்பா வந்த ஒரு புத்து. இதுக்கு மேலே வந்து ஒரு ஷார்மினா மாதிரி அந்த புத்து கோவிலுக்கு மேலே போட்டு அதை வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாளை பின்ன இப்போ வந்து அந்த கோவிலை நம்பி 200 குடும்பங்கள் இருக்குன்னா நீங்கள் நம்புறீங்களா பாருங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில், இதை வந்து யாருனாலையுமே தகர்க்க முடியல. அதனால இதை தகர்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பின்னாடியே ஒரு கோவில் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் கேட்டதுக்கு அதையும் ரெடி பண்ணாங்க. ஆனால் இங்கேருந்து அந்த புத்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கவே முடியல. அதனால வந்து இதுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேக் வாங்கிட்டு மேலே வந்து ஒரு ஹைவே வந்து கட்டிட்டாங்க. மேலே அதாவது ஃப்ளைஓவர் வந்து கட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரியை கொண்ட கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா அனைத்து பிரச்சனைகளையும் தீரும்னு நானும் நம்புகிறேன். நானும் நம்பி தான் போனேன். எனக்கும் நிறைய நடந்திருக்கு. அதே நாள் தான் உங்களுக்கும் நான் சொல்லுவேன். இதுல பாரு எப்படி தெரியுதா பாரு, இங்க பாரு. பிரியாணி
ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். நல்ல தரிசனம், ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. மனசுக்கே அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து கடைசியாக பசிக்குதுங்க எல்லாருக்கும், காலையிலே டிஃபன் சாப்பிடல, சாமியை பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். அதனால் இங்கே என்ன வாணியம்பாடினா என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, வாணியம்பாடி பிரியாணி நம்ம ட்ரை பண்ணதே இல்லையே, ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிரியாணி எங்கே இங்கே கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நியர்பை இருக்க எல்லாரையும் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து காஜா ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போங்க, உங்களுக்கு நல்ல பிரியாணி கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லாம் மட்டன் ஃபேமஸ். மட்டன் ஃபேமஸ், மட்டன் மட்டன் நல்லா சூப்பரா இருக்கும். மட்டன் ஒரு அப்புறம் அந்த இது வந்து ஆஃப் கேட்டேன், அல்ஃபாம் குவார்டர், அல்ஃபாம் ஆஃப் ஸ்பெஷல். ஆஹாஹா, அல்ஃபாம் குவார்டர் கொடுங்க, இது குவார்டர் கொடுங்க, ரெண்டு பேருக்கு குவார்டர். அல்ஃபாம் ஆஃப், ஒரு குஷ்கா, ஒரு மட்டன், ஒரு சிக்கன், ஒரு பரோட்டா, சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் இது கொண்டு வாங்கலாம், இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து. ஹாய் ஹாய், ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னாக்கா, வாணியம்பாடி ஸ்பெஷல் பிரியாணி காஜா ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். இது வந்து எங்க இருக்குன்னாக்கா, வாணியம்பாடி பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கு. லொகேஷன் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இப்போ நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்க வந்து நாங்க சாப்பிட வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நாங்க சொல்றோம். அப்படி யாருன்னா இதுக்கு முன்னாடி இங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கீழே வந்து போடுங்க, எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்குன்ட்டு போடுங்க, அதை நாங்க ட்ரை பண்ணுவோம். நாம வந்து இப்போ விழுப்புரத்துல இருக்க பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். சாரி, வாணியம்பாடியில இருக்க பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். ஓகே, நாங்கலாம் ஒட்டக பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஒட்டக பிரியாணியா? ஆமா. அது எங்க கிடைக்குது? இதோ இப்போ வரும். அவன் தான் வரான், அடிச்சு அப்படியே கூப்பி வச்சோம்னா பை. உங்க பேர் என்ன பை? ஒரு மட்டன் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட, அட சுட சுட. அந்த பிரியாணியை பார்த்ததும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு அவ்வளோ சூடாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் என்னோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரியாணி எந்த லெவலில் இருந்துச்சுன்னுட்டு. அல்ஃபாம் ஸ்பெஷல், மஸ்ட் ட்ரை. இங்கே காஜா ரெஸ்டாரண்ட்டில் வாணியம்பாடியில் மஸ்ட் ட்ரை நான் சொல்வேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து நான் கேட்டேன்னு சொல்லிட்டு மசாலாவாக எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்கோம் நம்ம இப்போ? வாணியம்பாடி. வாணியம்பாடியில் எங்கே இருக்கோம்? காஜா ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க இருக்குது. ஏழு நாளில் வந்து
அஞ்சு நாள் வந்து பாஸ்மதி ரைஸ் தான், புதன் வெள்ளி மட்டும் சீரக சம்பா ரைஸ். சீரக சம்பா பிடிக்குன்றவங்க வந்து புதன் வெள்ளி மட்டும் வாங்க, மிச்ச நாளில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் டேஸ்ட்டு சட்டிலாக இருக்கு, நல்லா ஸ்பைசியாலாம் இல்லை, நல்லா சாப்பிடலாம். ஒரு ஆள் ஒரு பிரியாணி நல்லாவே சாப்பிடும். என்ன மாதிரி ஆள், எங்கள் வீட்டு மாதிரி ஆள் தான் ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடுவோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படிமா இருந்துச்சு பிரியாணி? வெரி நைஸ். சிக்கன் சூப்பரா இருந்துச்சு. அப்படிங்களா? எதுவுமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இது எல்லாருக்கும்? சாப்பிடலாம், வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களா சாப்பிடலாமா? இது மைல்டா தான் இருந்துச்சு. அம்மாவே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வாணியம்பாடியில் காஜா ரெஸ்டாரண்ட்டை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம யோசினிவி சேனலில். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. பாய்.